ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டு ஜி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஆசிரியர்களும் பங்கேற்றதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் நிலை உருவானது. இதனால் ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார். இதனை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக ஜாக் டு ஜி அமைப்பினர் கூறினர். இந்நிலையில் பள்ளிக்கு வராத 2710 ஆசிரியர்கள் மீது 17B சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பணிபுரியும் பணிகளை தொடர முடியாது என்றும் முதன்மை கல்வி அலுவலர் சுட்டிக்காட்டும் பள்ளியில் தங்களுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.